பாக்குற மாதிரி இந்த வாரம் விசு மாதிரி நான் ஒழுங்கா பண்ணணும். அதுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். பத்துமா காமாட்சி காமாட்சி ராஜா ராஜா இருக்கட்டும் பா இருக்கட்டும். சிகரெட் புஸ்தி இங்கே போட்டிருக்காங்க பா. இளங்கோ இளங்கோ ராஜா பொண்டாட்டி இளங்கோ பொண்டாட்டி. எது ராஜா பொண்டாட்டி இளங்கோ பொண்டாட்டியா? எவ்வளவு நாளா நடக்குது இந்த விஷயம்? அட மடா, ஏனா ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டேன்டா. நாங்க இருக்கும்போது எங்க பொண்டாட்டிகளை தனியா வேற கூப்பிடுறியா நீ? முதல்ல வீட்டுல இருக்கவங்கள கூப்பிட விடுங்கடா. ராஜா பொண்டாட்டி ராஜா பொண்டாட்டி இளங்கோ பொண்டாட்டி இளங்கோ பொண்டாட்டி வளர்மதி வளர்மதி பேர பிள்ளைங்களா? இப்பாட்டுங்கப்பா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு வாரத்துல கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு போறோம். அதை விட்டுட்டு ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ற பூட்ஸ் வண்டி மாதிரி இளங்கோ இளங்கோ ராஜா ராஜா பேர புள்ளிங்க பேர புள்ளிங்க கிரிப்பிளிங்க கிரிப்பிளிங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க. 1 hour ப்ரோகிராம் 2 hour ஆகிடுங்க போல இருக்க. ஆமா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க, எல்லாரும் வாங்கன்னு வந்துட போறீங்க இல்ல? ஏன் வரமாட்டோம்? உங்க அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்கும் போது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வாங்கன்னு ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டாங்க. உடனே நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்க நாய் பூனை எல்லாம் கூப்பிட்டுன்னு கல்யாணத்துக்கு போல பள்ளிய விட்டுட்டியடா கண்ணா. பள்ளிய எங்க விட்டோம்? அதையும் ஒரு கவர்ல போட்டு கூடவே இல்ல கூட்டிட்டு போனோம். நான் மாப்பிள்ள மேல பள்ளிய விட்டீங்களே அத சொன்னேன். அப்படி விட்டதுனாலதான் மாப்பிள்ள பயந்து இறந்துக்கிற நேரத்துல நான் பூந்து விவகாரத்துல தாலியை கட்டினேன். எப்படியோ அந்த பள்ளியை விட்டுட்டு இந்த பள்ளியை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப எங்க எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. சொல்றேன் டிக்காமாச்சி, எதுக்காக அவசரப்படுற? இல்லங்க, நீங்க கூப்பிட்ட உடனே ஊரை விட்டு அப்படியே வந்துட்டேன். போக வேண்டாமா? ஏடி காமாட்சி, நீ ஊரை விட்டு என் கூட வரும்போது என்ன சொன்ன? உங்களை நம்பி ஊரை விட்டே ஓடி வந்துட்டேன், இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப போறேன்ற? ஐயோ, ஊரை விட்டு வந்திருக்கேனா? பாத்ரூம்ல துணி எல்லாம் ஊரை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். சீக்கிரமா எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இதோ உடனே சொல்றேன், சீக்கிரமா சொல்றேன், டக்குன்னு சொல்றேன், ஒரு நிமிஷத்துல சொல்றேன். அப்பா நீ பேசினேரு, நாங்கெல்லாம் போய் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்துடும். என்னடா சொல்றேன்? அட சீக்கிரமா சொல்லுப்பா. சொல்றேன்டா கண்ணா, நான் என்னைக்கு ரிட்டையர் ஆனனோ அன்னையில இருந்து இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்ல. இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே என்ன அண்ணியன பாக்குற மாதிரிதான் பாக்குறீங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உன்னை சேது பிதாமகன் மாதிரி பாக்குறாங்களா? படவா ராஸ்கல். பின்னப்பா, நாங்க அண்ணியன் எப்படி பார்த்த தெரியுமா? ஃபுல்லா சரக்கு விட்டுக்கிட்டு ஓவரா விசில் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஜாலியா கை தட்டி சந்தோஷமா பார்த்தோம். உன்னை அப்படியா பாக்குறேன் சொல்லுப்பா, உன்னை அப்படியா பாக்குறான்? நீ போகும்போது வரும்போது ரொம்ப கேவலமா பாக்கல, பின்ன அண்ணனை பாக்குற மாதிரி பாக்குறேன்னு சொல்றேன். பாத்தி அடிக்காமாச்சு, இவனுக்கு பேசுறதுல இருந்தே தெரியல, இவனுங்க என்ன அப்பாவா பாக்குறது இல்ல, மூணாவது மனுஷனா தான் பாக்குறாங்க. அவரை முதல் மனுஷனா பாக்கலாம், மூணாவது மனுஷனா பாக்குறோம். என்ன எப்படி வேற பேசுறானுங்க? சும்மா இருங்களேடா. ஏங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? மூணாவது மனுஷன் அது எதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டமா, இத்தனை நாளா நான் தூங்கி எந்திரிச்சோனே குட் மார்னிங்னு கோரசா சொல்றேன் என் பசங்க, இன்னைக்கு மட்டும் நான் தூங்கி எந்திரிச்சோனே குட் மார்னிங் சொல்லலையே ஏன்? ஏன்னா நீ தூங்கி எழுந்துக்கிறது மதியம் 1:30 தானே, அப்புறம் எப்படி குட் மார்னிங் சொல்லுவாங்க? சொல்லணும்னு மனசு இருந்தா காலையில என்னை எழுப்பி கூட சொல்லிருக்கலாம். டே பசங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வேலைக்கு போயிட்டு ராத்திரி 1 hour வந்தா கூட தூங்கிக்கிட்டு இருக்க உங்களை எழுப்பி குட் நைட் சொல்லிட்டு படுத்தாதான் எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும். நீ நிம்மதியா தூங்கிடுவ, அதுக்கப்புறம் எங்களுக்கு தூக்கம் வராதே. ஒவ்வொரு நாளும் எங்க தூக்கத்தை கெடுத்த தூங்க மூஞ்சி. என்னடா அப்பா கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாதரி. இப்பெல்லாம் நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து என்கிட்ட நீ நிறைய விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சுட்ட. நான் எந்த விஷயத்தங்க உங்ககிட்ட இருந்து மறைச்சேன்? நேத்து நீ 2 times ஏப்பம் விட்டுருக்க, அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன். ஏதோ எதிர்வீட்டுக்காரன் சொல்லிதான் நீ ஏப்பம் விட்ட விஷயமே எனக்கு தெரியும். என்னப்பா பேசிட்டு இருக்க? ஏப்பம் விட்டதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நீ பேசாதரா, நீ ஏப்பம் மட்டும் இல்ல வேற எதை விட்டாலும் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டு போயிட்ட, நான் மூச்சு தண்ணி நின்றாஸ்கர். ஏங்க ஞாயிற்றுக்கிழமை 1 தான் பசங்க எல்லாம் லீவ்ல வீட்டுல இருக்காங்க, இன்னைக்கு இவங்க கிட்ட வம்பு வளர்த்துட்டு இருக்கீங்களே. வம்பு வளர்க்காம வள்ளுவர் மாதிரி தாடி வளர்க்க சொல்றியா? காமாச்சி, நான் ரிட்டையர் ஆனதுல இருந்து இவனுங்க வாயெல்லாம் அலிபால ஆட ஆரம்பிச்சிருச்சு. போறேன்னு சொல்லிட்டு வர? நான் ரிட்டையர் ஆன அதே கம்பெனில வாட்ச்மேன் வேலைக்கு போறேன்னு சொன்னா? அப்பா 25 கம்பெனில கஷ்டப்பட்டது போதாதா, இன்னும் கஷ்டப்படணுமா? நான் கஷ்டப்பட்டா உனக்கு என்னடா நாயே? நீ கஷ்டப்படுறத பத்தி பேசலடா பேயே. 25 உன்னால கம்பெனில இருக்கிறவங்க கஷ்டப்பட்டது போதாதா, இன்னும் கஷ்டப்படணுமா கேக்குறேன். என்ன எப்படி வெறுப்பேத்துறானுங்க? சும்மா இருண்டா, இத பாருங்க, நீங்க வேலைக்கு போனதெல்லாம் போதும், இனிமே உங்களை எந்த வேலைக்கு போக விட மாட்டேன். இப்படிதான் எந்த வேலைக்கும் போக விட மாட்டேன்னு நேத்து சினிமா தியேட்டர்ல இடைவேளைக்கு கூட என்ன வெளியே போக விடல. நேத்து உன்னால இதை அடக்கிக்கிட்டு படம் முடியற வரைக்கும் உட்கார்ந்திருந்தேன், ஆனா முடியவே இல்லையே. படம் தான் 9:30 முடிஞ்சிருச்சேங்க, என்னால இதை அடக்க முடியலன்னு சொன்னண்டி. அப்புறம் அப்புறம் என்ன, உன் குழந்தைய மடி மேல உட்கார வச்சு பழைய குழந்தை மேல போட்டுட்டேன்.
நீ கம்பெனி வேலை செய்யலனால இந்த மாதிரி கலீஜ் வேலை எல்லாம் செஞ்சிருந்தேங்கற அப்புறம் ஏன் ரிட்டையர் ஆயிட்டேன்னு கவலைப்படுற அது இல்லடா கண்ணா நான் ரிட்டையர் ஆனதுல இருந்தே வீட்டுல ஏதோ சும்மா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் நீங்க எங்க தான் சும்மா இருக்கீங்க இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றது இவன் பொண்டாட்டிய பத்தி இவன் பொண்டாட்டி கிட்ட சொல்றது நீங்க ரெண்டு பேரையும் பத்தி என்கிட்ட சொல்றது உன்ன பத்தி என்கிட்ட சொல்றது இந்த மாதிரி கோழி முட்டி வேலை செஞ்சிட்டு தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு சும்மா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க ஆமாப்பா கம்பெனில பாக்குற வேலைகளுக்கெல்லாம் ரிட்டையர்மென்ட் கொடுத்த மாதிரி வீட்டுல பாக்குற இந்த மாதிரி கேவலமான வேலைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ரிட்டையர்மென்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இல்லனா ராஜா எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வேலைதான் அதையும் விட்டுட்டா போர் அடிக்கண்டா கண்ணா போர் அடிச்சா காசி ராமேஸ்வரன் போயிட்டு வாங்களா ஆமாப்பா நேத்து கூட காசில இருந்து ரெண்டு பணம் மிதந்து வரத டிவில காட்டினாங்க உங்களே டிவில பாக்கணும்னு ஆசையா இருக்குது போயிட்டு வாங்கப்பா சாரி போயிட்டு வராதீங்க போங்கப்பா சும்மா இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் பேசுறோம் நீங்க ரிட்டையர் ஆனதுனால உங்க மேல இருக்க மரியாதை கொஞ்சம் கூட குறையாது அவர் மேல என்னைக்கு மரியாதை இருந்தது குறையிறதுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம் அப்பா நீங்க வேலைக்கு போனாலும் போகாட்டியும் நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா நான் இந்த வீட்டுக்கு ராஜாவா ஆமாங்க நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராஜா யார் சார் இந்த வீட்டுல ராஜா அதான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களே சொல்லிட்டாங்களே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தாண்டா ராஜா கொஞ்சம் வெளில வரியா ராஜா வரண்டா ராஜா என்னடா சொன்ன விஷயம் கொஞ்சம் வரீங்களா ராஜா போடுங்கடா எதுக்குடா போட்டு என்ன இந்த அடி அடிக்கிறீங்க ஏண்டா என் பொண்டாட்டி குளிக்கும் போது எட்டி பார்த்த உன்னை அடிக்காம முத்தமாடா கொடுப்பாங்க போடுங்கடா விட எது அது அவன் பொண்டாட்டியா அவன் பொண்ணுன்னு நினைச்சல நான் எட்டி பார்த்துட்டேன் ராஜா எட்டி பார்த்தது நீதானா உனக்கு பதில் தான் உங்க அப்பா ஓட வாங்குறதா நான் அடி வாங்குறத கூட அப்பா அடி வாங்குறது தானே உனக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்குமே ஒரு சாதாரண பியூன் 140,000 பணத்தை எடுத்துட்டு போறான் காண்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அது ஏன் சார் இவ்வளவு காண்டா சொல்றீங்க கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையா அத நான் சொல்லல சார் நான் 140,000 வாங்குறேன் இல்லையா அதை கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொன்னேன் மிஸ் அம்பலவாயன் நீங்க 140,000 வாங்க போறீங்க இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா செக் எடுங்க மிஸ் அம்பலவாயன் இந்தாங்க உங்க செக் ஏற்பாடு எனக்குதான் செலவு
காமாட்சி காமோ அடடே மாமா சொல்ற வாங்க மாப்ள எப்படி மார்க்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்படி இருக்கீங்க மாப்ள சௌக்கியா இருக்கமா எப்போ வந்தீங்க வந்து 1 மணி ஆச்சு 1 மணி நேரம் ஆச்சா காபி டீ எல்லாம் கொடுத்தாங்களா இல்ல டிபன் எல்லாம் கொடுத்தாங்களா இல்ல தண்ணியா கொடுத்தாங்களா இல்ல நல்ல வேளை மாப்ள ஏதாவது கொடுத்துப்பாங்களோன்னு பயந்தே போயிட்டேன் நீங்க என்னடா மூஞ்சிக்கலாம் ஏ அழகான பொண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம் உனக்கு டீ காபி டிபன் எல்லாம் கொடுப்பாங்களா ஒக்கற ராஸ்கல் கச்சா ஒக்காரு காமாட்சி காமாட்சி நீங்க போய் ஒரு முறை பாத்துட்டாங்களாம்பா என் காமாட்சி என் பேர்ல இன்சூரன்ஸ் இருக்க விஷயத்த பசங்க கிட்ட சொல்லிட்டியா என்ன போட்டு தள்ளுறதுலயே குறியா இருக்கானுங்க நீங்க கூடதான் என் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டுட்டு தினமும் என்ன பேசியே சாகடிச்சிட்டு இருக்கீங்க இத நான் யார்கிட்ட போய் சொல்றது நீ யார்கிட்ட சொல்ல வரண்டி காமாட்சி நீ சொன்னதுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கிட்ட சொல்லி அந்த பணத்தை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க காமாட்சி நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா தெரியும் இளங்கோ நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா தெரியும் ராஜா நான் ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியும் இல்லையா நீ ரிட்டையர் ஆயிட்ட விஷயம் எனக்கு தெரியும் நீ மென்டல் ஆயிட்ட விஷயம் உனக்கு தெரியுமா ஏன் பேசிய கொள்றீங்க கிருஷ்ணா எவனையும் சாகடிக்கிறேன் இவனை சாகடிக்க மாட்டியா அவன் எப்படா சாகடிப்பான் இதை தூக்கி மண்டியில போட்டா சாகடிப்பான் இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா காமாட்சி இதோ டக்குன்னு சொல்றேன் பட்டுன்னு சொல்றேன் பழையனு சொல்றேன் பாசா சொல்றேன் குயிக்கா சொல்றேன் மரியாதையா சொல்லிடுறா காமாட்சி நான் ரிட்டையர் ஆன இல்லையா என் கம்பெனியில என்ன கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பணம் 140,000 கொடுத்துட்டானுங்கடி தப்பிச்சிட்டோம் காமாட்சி எவ்வளவு நேரம் தாண்டி இதே பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருப்ப என்ன பண்றது எவ்வளவு தேய்ச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குது ஆனா அழுக்கு வந்துருச்சு அங்க பாரு அழுக்கு அரக்கை சட்டை போட்டு நடந்து வந்துட்டு இருக்கு என்ன மாப்ள கிச்சன்ல இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சா பாத்ரூம் பக்கம் வந்திருக்கீங்க அப்பா நான் ஊர்ல இருந்து வந்ததே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் முக்கியமான விஷயமா இருந்தா போன் பண்ணியே பேசிருக்கலாமே சரோ பண்ணலாமா
ஆனா உங்க வீட்லயும் போன் இல்ல எங்க வீட்டையும் போன் இல்லையே யார் வீட்டுக்கு போன் பண்றது அம்மாச்சி மாப்பிள்ள சில சமயங்களும் புத்திசாலித்தனமா தான் பேசுறாரு பின்ன என்னப்பா அவருக்கு இருக்க அழுகுக்கோ அறிவுக்கோ அம்மாச்சி எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது தலையெல்லாம் சுத்துது மயக்கமா இல்லம்மா அவரு தனியா பிசினஸ் பண்ண போறாரா இந்த முகரக்கட்டை தனியா பிசினஸ் பண்ண போதா பாத்ரூம் கூட தனியா போகாது சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ண சொல்லு இங்கப்பா என்னடா கண்ணா இந்த மிச்சர் அம்மா கிட்ட கொடுப்பா கொடு எனக்கு வேணா அவங்க கிட்ட கொடுங்க இந்தடா அம்மா கிட்ட கொடுப்பா குடுறேன் அவன் கிட்ட கொடுங்க இந்தடா அம்மா கிட்ட கொடுப்பா இந்தடி அவன் கிட்ட கொடுங்க இந்தடா அம்மா கிட்ட கொடுப்பா டேய் என்ன விளையாடுறீங்களா நீ தான் பா விளையாடுற இது என்ன பசின்னு வேலைக்கு போன எங்க பையனை காணோம் அதாவது உன் அண்ணனை காணோம் அதாவது இவ புருஷ இளங்கோவ காணடா எங்க அந்த அரக்கல்ல காணோம் எடுத்து மண்டைய கீச்சிருவேன் இது எவ்வளவு டென்ஷனான சீன் புள்ளிய காணமேனு நீ இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் குறுக்கால நெருக்கால நடந்திருக்கிறத விட்டுட்டு அங்க நின்னு போஸ் கொடுத்துருக்கிற அதனாலதான் இந்த மிச்சர் உன் கையில கொடுத்து இங்கிட்ட அங்கிட்ட நடக்க விடுறோம் அம்மா கிட்ட கொடுக்கணுமா கூட போத்து போய் சரி அவன்கிட்ட கொடுங்க இந்தடா அங்க கொடு இளந்தோ பாண்டிச்சேரியில இருந்து மரக்காணத்துக்கு இவ்வளவு நேரமா பாண்டிச்சேரி பக்கத்துல அறியுது ஆமா கடலூருக்கு பக்கத்துல தானே இருக்கு இல்ல கிண்டலா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வரலாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்குதான் அப்பா உனக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் சீக்கிரமா வந்த வண்டி தானே ஆமா இந்த வண்டி இல்லைனா கூட அவன் பஸ் குடிச்சு சீக்கிரம் வந்துருவான் இந்த வண்டியை தள்ளினு வரதுக்கு அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா இதை தள்ளினு வரும்போது கூட அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது கிடையாது குமார் அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வர வழியில இந்த வண்டி எத்தனை பேர் மடக்குறாங்க தெரியுமா ஏண்டா இந்த வண்டியை கூட டிராபிக் போலீஸ்காரங்க மறக்கறாங்க டிராபிக் போலீஸ்காரங்க இல்லமா வர வழியில குழந்தைங்க சாப்பிடாம அடம் புடிச்சா என் வண்டியை மடக்கி கொஞ்சம் விளையாட்டு காட்டு போன்னு சொல்றாங்க சில சமயம் குழந்தைங்க தூங்குற வரைக்கும் விளையாட்டு காட்டு வந்துருக்கிறது தெரியுமா இளங்கோ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்காவது ஆபீஸ் போறதுக்கு அப்பா வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா அந்த காலத்துல அப்பா ஆபீஸ் போகும்போது வண்டி எல்லாம் கிடையாது கண்ணா நடந்தே போயிட்டு நடந்தேதான் வரணும் உன் ஆபீஸ் எங்க பாருக்கு அதுவும் அந்த பச்சை கலர் பில்டிங் தெரியுது இல்லையா அதான் என் ஆபீஸ் போயிட்டு நடந்தே வரணும் கண்ணு கட்டின தூரத்துல ஆபீஸ வச்சுன்னு நடந்தே போயிட்டு நடந்தே வந்திருக்க நான் டெய்லி 32 கிலோமீட்டர் போயிருக்கேன் இங்க இருந்து 32 கிலோமீட்டர் நடந்து போனா என்ன வரும் தெரியுமா பாண்டிச்சேரி வரும் நடந்து போனா வரும் ஆட்டோல போனா வரும் இப்படியே பேசினா உனக்கு கோபம் வரும் வந்துச்சு பாரு அப்பா இனிமே நான் இந்த வண்டியை தள்ளின்னு நடந்து போக மாட்டேன் அப்படின்னா அந்த தலைமலை தூக்கி வச்சுன்னு அப்படியே ஓட வேண்டித்தானே அப்பா நான் பாண்டிச்சேரியில வீடு கட்ட போறேன் அதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும் ரெடி பண்ணுங்க வண்டி ஓரமா விட்டு போக வேண்டியதானே செருப்பால் அடிப்பா நீ அதை எடுத்து விடுற இந்த பிஞ்சு பட செருப்பால் அடிப்பா ராஸ்டர் இதெல்லாம் ஒரு வண்டி எதிர்பார்க்கற நீங்க இந்த சாதாரண அல்வாவையே பசங்களுக்கு கொடுக்க சொல்றீங்களே
அப்ப உங்க செட்டில்மெண்ட் பணத்தையும் பசங்களுக்கு தானே கொடுப்பீங்க? போடி பைத்தியக்காரி, அது சாதாரண அல்வா இல்ல, கெட்டு போன அல்வா. கிட்ட எடுத்துட்டு வந்தோடே கெட்ட வாசனை வருது, அதனாலதான் அதை பசங்களுக்கு கொடுத்தேன். பணத்தை கொடுக்கறதுக்கு நான் பைத்தியக்காரனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? கடைசி காலத்துல அவங்க தானே நமக்கு கஞ்சி ஊத்த போறாங்க. உனக்கு கொஞ்சமாதான் அறிவு இருக்கா? நம்ம கிட்ட இருக்க 140,000 ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல போட்டா வர்ற வட்டி காசுலயே வாய்க்குருசியா பிரியாணி வாங்கி சாப்பிடலாம். நாம ஏண்டி அவனுக்கு ஊத்துற கஞ்சி காலையணும்? 1000 இருந்தாலும் நம்ம பசங்க தானே. 1000 இருந்தா பரவாயில்லடி, இப்ப நம்ம கிட்ட 140,000 ரூபாய் இருக்கு. இப்ப எல்லாம் உங்களை பிள்ளைங்க என்ன சொல்லக்கூடாது, சொன்னா பங்குக்கு வந்துருவாங்க. என்னங்க இது, நம்ம பிள்ளைங்களுக்கு நாம தானே ஏதாவது செய்யணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா அவனுக்கு செய்வனதான் செய்யணும். இங்க பாருக்காமாச்சி, அவனுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் சொல்லு. எங்க போறீங்க? என்னங்க ஆமாப்பா, கரெக்டா நாங்க ஊருக்கு போற நேரம் பார்த்து வந்திருக்கீங்களே, எங்களுக்கு டாடா காட்ட தானே வந்தீங்க? இல்லடா, இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ, இங்க எல்லாம் தங்க கூடாது, நைட்டு ஃபுல்லா கொசு கிடைக்கும். அப்புறமா ஏன்டா பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறீங்கன்னு போலீஸ்கார உன்னியா போய் புடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் வீட்டுல தங்க வந்திருக்கோம்டா. வீட்டுலதான் யாருமே இல்லையா, எல்லாரும் ஊருக்கு போருமே. பார்த்தா தெருல வீடு பூட்டிக்குது. பூட்டிருந்தானடா, நீ சாவியை கொடு, நாங்க திறந்துட்டு உள்ள போய்க்கிறோம். அது வந்துப்பா, நாங்க வீட பூட்டும் போதே பூட்டுகிட்ட ஒரு வாரம் கழிச்சு வந்துதான் திறப்போம் சொல்லிட்டோம். இனிமே நாங்களே திறந்தாலும் பூட்டு திறக்காது, ஒரு வாரம் கழிச்சு திறந்தாதான் திறக்கும். ரோச்சக்கார பூட்டு, ஒரு வார்த்தை ஒரு சொல்லுதான். டேய், இப்படி சொன்னா நாங்க எங்கடா தங்குறது? ராஜா வீட்டுல போய் தங்குங்க. இங்க பாரு இளங்கோ, அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வாரம் நாங்க உங்க வீட்டுல தான் தங்கணும், அடுத்த வாரம் தான் ராஜா வீட்டுல தங்கணும். இல்லப்பா, இந்த வாரம் தான் நீ ராஜா வீட்டுல தங்கணும், அடுத்த வாரம் என் வீட்டுல தங்கணும். இல்லடா இளங்கோ, இந்த வாரம் தான் உங்க வீட்டுல தங்கணும். அப்பா, போன வாரம் நீ என்கிட்ட போன் பண்ணி என்ன சொன்ன? அடுத்த வாரம் உங்க வீட்டுக்கு வந்து தங்குறேன்னு சொன்ன. பின்ன இந்த வாரமே வந்துட்ட, போயிட்ட அடுத்த வாரம் வாப்பா. ஆமாங்க, இவன் சொல்றது கரெக்ட், நாம அடுத்த வாரம் தான் வரணும் போல இருக்கு. நீ சும்மா இருக்கி பைத்தியக்காரி, அவன் நம்மள ஏமாத்த பாக்குறான். டேய் இளங்கோ, நான் வேணா பிசிஓக்கு போய் அடுத்த வாரம் இல்ல இந்த வாரமே வரணும் ஒரு போன் மட்டுமா? அப்பா, போன் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல, குற்றாலத்துல குழாய் எல்லாம் மூடுறாங்க. பாடி நம்ம குளிக்க போறோம். இளங்கோ, இளங்கோ, பாட்டி அடிக்காமச்சி, நம்ம காசையே வாங்கி வீட கட்டிட்டு நம்மளையே உள்ள விட மாட்டேன்றான். நன்றி கட்ட நாய். சரி, இவனை விடுங்க. நம்ம சின்ன பையன் ராஜாக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். வாங்க, அவன் வீட்டுக்கு போலாம். போலாமா? அப்பா, அம்மா,
வாங்க, நல்லா இருக்கீங்களா? தச்சி வாய முடுறான் பாத்தியடிக்கா மாச்சி. இவனும் உங்க அண்ணன் மணி இருக்கான். அப்பா அண்ணன் கொஞ்சம் அசிங்கமா இருப்பான்பா, நான் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா நான் அம்மா ஜாட. நாங்க அதை சொல்லடா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே நாங்க வரும்போது வீட்டை புட்டு வெளியே புரிய அதை சொன்ன. வீட்டுக்கு வந்தவங்களை வரட்டி விடுறதுக்கு நான் ஒண்ணு இளங்கோ இல்ல, நாலு காலு விலங்கோ இல்ல, மனுஷம்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் போய் தானே கதவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்பா இது உங்க வீடுப்பா, இந்த வீட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு செங்கலையும் உருவி உருவி பார்த்தா அதுல உங்க முகமோ அம்மா முகமோ தான்ப்பா தெரியும். அதனாலதான் பாக்கு போட்டு காரி துப்பின்னுக்குறேன். அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு செவுத்தியும் நக்கி பாருங்கப்பா, உப்பு கரைக்கும். ஏன் தெரியுமா? இது நீங்க வேர்வை சிந்தி கட்டின வீடுப்பா. ஆனா கொத்தனார் எங்க மூக்க சிந்தி கட்டினான்னு தெரியாது. அப்பா இது உங்க வீடுப்பா, நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஜாலியா எல்லா கதவு ஜன்னலையும் சாத்திட்டு சமையல் ரூமுக்குள்ள போயிட்டு கேஸ ஓபன் பண்ணிட்டு ஜாலியா ஒரு சிகரெட்ட பத்த வைங்கப்பா. இது உங்க வீடுப்பா, இது உங்க வீடு. போத நீ கொஞ்சம் மூடு. ஏண்டி காமாச்சி வந்ததுல இருந்து வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படிதாங்க பேசுவான், ஏன்னா உங்க பிள்ளைங்க. ஏண்டா கண்ணா, நீயும் உங்க அண்ணன் மாதிரியே பேசிட்டு அமைச்சிருவியா இல்ல வீட்டுக்குள்ள கொண்டு போவியா? அப்பா இது உங்க வீடுப்பா. அதான் சொல்லிட்டியப்பா, வேற ஏதாவது புதுசா சொல்ல? புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆனா இன்னொரு தம்பிக்கு மட்டும் வழி பண்ணிடாதீங்கப்பா, செத்து பிரச்சனை வந்துடும். நன்றி ராக்கண்ணா, பாத்து போயிட்டு வா. அப்பா நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவேன், அது வரைக்கும் நீங்க நல்லா சந்தோஷமா இருக்குப்பா. போயிட்டு வரதுங்களா? போயிட்டு பாசமா இருக்கோ. என்னடி இவ்வளவு சாவி இருக்கு, இது எந்த சாவியும் தெரியலையே. ஏதாவது ஒரு சாவியை போட்டு பாருங்க, திறக்கும். என்னப்பா வீட்டுக்குள்ள கரண்ட் கட்டா, வெளியில உட்காந்து ஜாலியா காத்து வாங்கி நிக்கிறீங்க. சும்மா இருக்கதாங்கடா, நாங்க இன்னும் உள்ளே போல. நீ பாட்டுக்கு இவ்வளவு சாவியை கொடுத்துட்டு போயிட்ட, இதுல எந்த சாவியும் தெரியாம ஒரு வாரமா வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அதுல எந்த சாவியுமே கிடையாதுப்பா, இது தாம்பா பூட்டோட சாவி. கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. பையன் ஒரு வழியா கதவு திறந்துட்டான், உள்ள போலாம். எங்க உள்ள வரீங்க? அக்ரிமெண்ட் பிரகாரம் ஒரு வாரம் என் கூட தங்க வேண்டிய டைம் இதோட முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க தங்க வேண்டியது தங்கச்சி வீட்டுக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்புறீங்களா? பிளீஸ் போயிட்டு வாங்க. பிளீஸ் பாய் ஷியூ. உங்களுடைய விமர்சன கடிதங்களை இந்த முகவரி எழுதி அனுப்பாதீங்க. ஓகே பாய். ஓகே இளங்கோ சொல்லாதப்பா, இளங்கோ இளங்கோ. பாத்தியடிக்கா மாச்சி, சின்னவனும் பெரியவன மாதிரியே உன் புத்தியை காமிச்சிட்டான். சரிங்களா, நம்ம பொண்ணு வீட்டுக்காவது போவோம். பாத்திய அவசரத்துல பெட்டியை மறந்து வச்சு போயிடும், இதை எடுத்து போயிடுவோம். என்னமா சொல்றோம், வீட்டுக்குள்ள கொடைய புடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க? என்னன்னே தெரியலப்பா, எங்க வீட்டுல மட்டும் மழை பெய்யுதுப்பா. வெளியில மழை பெய்யலையம்மா, நீ வேணா வந்து பாரு. அப்பா மழையில வெளியில எல்லாம் வந்து பாக்க முடியாதுப்பா. நீ வெளியில வரனாலும் பரவாயில்லம்மா, முதல்ல உள்ள போய் சமையல பண்ணு, ஏன்னா நாங்க ஒரு வாரம் இங்கதான் தங்க போறோம். ஐயோ இடி சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேக்கல, நீங்க என்ன சொல்றீங்க? இல்லம்மா சரோ, நானும் உங்க அம்மாவும் ஒரு வாரத்துக்கு இங்கதான் தங்க போறோம். ஐயோ ஒண்ணுமே கேக்கலப்பா, என்னதுப்பா சொல்றீங்க? அம்மா நாங்க ஒரு வாரம் இங்கதான் தங்க போறோம். ஐயோ இடி சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேக்கல, நீங்க என்ன சொல்றீங்க? என்னம்மா சரோ, இடி சத்தத்துல ஒண்ணுமே கேக்கலன்ற, ஆனா எங்களுக்கு இடி சத்தமே கேக்கலையம்மா. என்னங்க, நம்ம வேணா கோரத்தை சொல்லி பாப்போம், கேக்குதான்னு பாக்கலாமா? சொல்லுவோம் சரோ, நாங்க ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு இங்கதான் தங்க போறோம். ஐயோ இடி சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேக்கலப்பா. என்னங்க ₹40,000 கடனா வாங்கிட்டு கேவலம் ₹4 வாட்டர் பாக்கெட் வச்சாடா என்ன வீட்டுக்குள்ள சேர்க்காம வெளியே துரத்துற, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு உன்ன சாபம் கூட விட முடியாது. ஏன்னா நீ ஏற்கனவே நல்லா இல்ல, பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்க. என்னங்க
எதுவுமே பேசாம வரீங்க? காமாட்சி, ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் முடிச்சுட்டா, பாவம் அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இன்னொரு பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தாம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து சொல்லு. தெரியாதனமா ஏங்க பேசாம வரீங்கன்னு கேட்டுட்டேன், அதுக்கு ஏங்க பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் மட்டும் இல்லடி, பிள்ளைங்களை பெத்த எல்லா அப்பா அம்மாவும் இப்படிதான் பைத்தியங்களா ஆயிட்டாங்க. அதெல்லாம் சரிங்க, இப்ப நாம பெரிய பையன் வீட்டுக்கும் போக முடியாது, சின்ன பையன் வீட்டுக்கும் போக முடியாது, பொண்ணு வீட்டுக்கும் போக முடியாது, இப்ப யார் வீட்டுக்குங்க போறது? நீ உங்க வீட்டுக்கு போ, நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்னங்க சொல்றீங்க? ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, கிளம்பா. மேக்கப் இப்ப வாதி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்களேங்க. டக்குன்னு சொல்றேன், ஒரு நிமிஷத்துல சொல்றேன், சட்டுன்னு சொல்றேன். மரியாதை என்ன சொல்லி சொல்ல எங்க வரீங்க? இல்ல எங்க வரீங்கன்னு கேக்குறேன், லைட் வாங்கிட்டு வரேன். என்ன வரீங்க? இல்லடா இங்க தங்கிட்டு போலான்னு வந்தோம். ஐயோ ஐயோ ஐயோ.